இருக்கிற அனைவரையும் ஜெய் ஜிஷா என்ற சேனல் மூலமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எசாயா அதிகாரம் 30:18, கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். உண்மையான பாதையில் நடக்கும் எனக்கு ஏன் இத்தனை பொய் சாட்டுகள்? நான் சொல்கிறத கேட்கறதற்கும் நம்புகிறதற்கும் யாருமே இல்லை என்று கலங்குறீங்களா? கலங்காதீங்க. உங்கள் பிரச்சனையை கர்த்தரிடத்தில் போய் சொல்லுங்க. சொல்லிட்டு கர்த்தருக்காக காத்திருங்க. கர்த்தர் எனக்கு நீதி செய்வார் என்று காத்திருங்க. அப்படியே கர்த்தருக்காக காத்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் பாக்கியவான்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்வில் நீதி செய்வார். என்னுடைய பிரச்சனைகள் மத்தியிலும் போராட்ட மத்தியிலும் கவலைகளின் மத்தியிலும் நான் கலங்கி கொண்டிருக்கிறேனே என்று நீங்கள் கலங்குறீங்களா? உங்கள் வாழ்வில் கர்த்தர் கண்டிப்பாக நீதி செய்வார். அவர் உங்கள் வாழ்வில் நீதி செய்து உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பார். நீதியின் சூரியன் உதித்திடுமே, அதின் சட்டைகளின் கீழே ஆரோக்கியம் கிடைத்திடுமே. நீதியின் சூரியன் உதித்திடுமே, அதின் சட்டைகளின் கீழே ஆரோக்கியம் கிடைத்திடுமே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ.